விபாடை அப்படிங்கிறது மாற்றுரைகள்னு பேர். மாற்றுரைகள்னால் எங்கள் ஆச்சாரியன் சொன்னது தப்பு அப்படின்னு பின்னாடி போய் பேசுகிறது விபாடை. இப்போ அதுதானே இப்போ மாத்தியமிகனாக ஏன் ஆனா, ஏன் மாத்தியமிகன் ஆனா, கீழே பார்த்தோமே மாத்தியமிகன் ஏன் அவனுக்கு மாத்தியமிகன் பேர், கேள்வி கேள்வி கேட்டு திரும்பி அமர்ந்துட்டான் அதனால் மாத்தியமிகன் பேர். கேள்வி கேட்டான், ஒரு விஷயம் புரிஞ்சுது, அந்த கேள்வியை போய் தப்புன்னோ சரின்னோ திரும்ப வாதம் பண்ணுறான் ஒருத்தன் இல்லையா, அதுக்கு விபாடை மேலான பேச்சுன்னு அர்த்தம், மேற்படியான பேச்சு. வீணா மேலே இல்லையா, விநாயகர் சுவாமிக்கே விநாயகர்னு பேர், அவனுக்கு மேலே தலைவர் யாரும் இல்லைன்னு அர்த்தம், மேலான தலைவர்னு அர்த்தம். விபாடை அப்படின்னா அதுக்கு மேலே முன்னிட்டு கொண்ட ஒரு பேச்சு, மறுப்புரைன்னு வச்சுக்கொண்டே தான். யாருக்கு மறுப்புரை, யாருக்கு மறுப்புரை, குருநாதருக்கு மறுப்புரை. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த சமயத்தை பௌத்த சமயம் அதில் திரிபிடகங்கள் நூல், திரிபிடகங்களுக்கு அப்படியே பின்பற்றினா அவர்களுக்கு சூத்திராந்திகர்னு பேர், சரிதானே. அந்த திரிபிடகங்கள் விஷயத்திலேருந்து சாஸ்திரங்களை உண்டு பண்ணி கொடுத்து இந்த சாஸ்திரங்களில் தர்க்கத்தை பண்ணினா அவனுக்கு யோகாச்சாரன்னு பேர், சரிதானே. தர்க்கம் பண்ணி கேள்வியை கேட்டுவிட்டு சொன்ன காதில் கேட்டுவிட்டு அமைதியாக விட்டுட்டான்னா அவனுக்கு மாத்தியமிகன் பேர். கேள்வியை திரும்பவும் கேட்டான்னா விபாடை, மாற்றுரை சொன்னான்னா, இல்லை நீங்கள் சொன்னது தப்பு, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து, புது கருத்துக்களே சொல்வது. இதுக்கு பேர் என்னென்னா கிட்டத்தட்ட புடைநூல் மாதிரி வச்சுக்கொண்டே தான். புடைநூல் அப்படிங்கிறது ஆச்சாரியன் சொல்லாத கருத்தை ஏற்றி சொல்வது, அதுதான் புடைநூலுடைய சொல் சக்ஷணம். நம்ம சிவபிரகாசத்தை புடைநூல்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு மேகண்டாருக்கு மாற்று கருத்து சொல்கிறார்னு அர்த்தமா, இல்லை சிவஞான போதத்தில் விரித்து சொல்லப்படாத சில விஷயங்களை சேர்த்து சொல்கிறார். அப்பதனால அப்படி நூல் கருத்தினுடைய திருவுருளும் இறைவன் நூலும் கலந்து அருத்தியினால் உரைப்பன் அருள் விருத்தம் நூறு ஆசில் சிவபிரகாசமாகும் என்றேன்னு அங்கே பாட்டு. கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து இல்லையா, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார், அவர் வழிவந்த உயர் சித்தி விரித்தார் அப்படின்னு சொல்வார். அப்புறம் என் குருநாதன் சொன்ன வழி உண்டு, அந்த நூல் ரெண்டு நூலையும் குருநாதன் வழி மறைஞான சம்பந்த வழியாக வச்சுக்கிட்டு அதில் கூட இவருக்கு கருத்திலுரை திருவருள், கருத்தில் இவருக்கு சொல்லக்கூடிய சில கருத்துக்களையும் தோணும், சில புதிய உதாரணங்கள் தோணும், உவமைகள் தோணலாம், அது ஆகமத்தில் பயன்படாமல் கூட இருக்கலாம், பயன்படுத்தப்படாமல் கூட இருக்கலாம், அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். இறைவன் நூலும் கலந்து ஆகமத்தில் உள்ள நேரடி விஷயங்களை கலந்து முடித்து சேர்த்து சொல்கிறதுனால சிவபிரகாசன் சொல்கின்றோம் புடை நூல்னு சொல்லுவோம். ஆனால் புடை நூல் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தாக கூட சேர்த்து சொல்லலாம், அப்படியும் இருக்குது. விளக்கம் புரிதல் சொல்கிறது, இப்போ சிவஞான போதத்தில் இவ்வளோ விஷயம் சரியாக சொல்லியிருக்காரு, பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஒருத்தர், சிவஞான போதம் சிவஞான போதத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கேன் நான் போட்டுச்சுங்க, அது பத்து பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன், பத்து பாயிண்டில் எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுற ஒருத்தருக்கு பத்து பாயிண்ட் உடன்பாடாக இருக்குது, அதை நான் அப்படியே விரித்து இருபது பாயிண்ட் எழுதி கொடுத்துட்டேன், என்னோடய சீடர் எழுதி கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு கீழே வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இருபது பாயிண்ட் நல்லாயிருக்கு, பத்து பாயிண்ட் நல்லாயிருக்கு, ஆனால் அந்த இருபதாவது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்குது, அது இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி சேர்த்தாருன்னா அதுக்கு பேர் என்னவாக இருக்கலாம், புடை நூலாக இருக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் படைநூல் தான். அப்படியே ஒழுகி புதுசை சேர்த்து சொன்னாலும் படைநூல் தான், சில விஷயத்தை மாற்றி சொன்னாலும் பேர் என்னது தான், புடைநூல் தான். அதன்படி இவன் புடைநூல்காரன், ஏன் விபாடை பண்ணுகிறான் இல்லையா, விபாடை பண்ணுவதனாலே விபாடிகன், அதான் வைபாடிகன் ஆச்சு பேர் உனக்கு, விளக்கம் புரியுதுங்களா. விபாடை பாஷைனா என்னங்க, பாடைனா என்ன, மொழி பாஷை. பதினெட்டு பாடைன்னு பாடுறாரு இல்லையா, பதினெட்டு பாடை, பதினெட்டு பாடைனா என்னது, பாஷைன்னு அர்த்தம், மொழி. அதனால் உள்ள கொள்கை என்னென்னா ஞானமும் உலகமும் சேர்ந்து வருவது தான் அறிவு என்பது உள்ள கருத்து. ஞானமும் உலகமும் சேர்ந்து ரெண்டுமே இருக்குன்ட்டாங்க அவங்க கொள்கைப்படி என்னங்கிறத பாட்டில் பார்ப்போம். அரிசனம் நூறு கூட அருணம் வந்து எழுந்தார் போல, வரிசனம் பொருள்கள் ஞானம் விரைவிடமே வித்தோன்றும் தரிசனம், தரிசனம் இதுவே என்று தெளிந்திடு தேரர் வீடு பறிவிடும் அடைவீர் என்று பகரும் வைபாடிகன் தான் என்பது கருத்து. ரெண்டாவது பாட்டில் அந்த பாட்டில் விரிசகம்னு இருக்கணும் பாட்டு, உங்களுக்கு எப்படி மார்க் பாட்டு, விரிசகம்னு தான் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, சகம்ங்கிறது சரி, சகம்னு மாற்றிக்கணும், விரிசனம்னு தான் மாற்றிக்கணும் பாட்டு. ஆமாம், ரெண்டாவது வரியில் விரிசனம்ங்கிறத விரிசகம்னு மாற்றணும். அரிசனம் நூறு கூட, அரிசனம்னா என்ன, மஞ்சள்,
வெரி குட். அரிசனம்னா மஞ்சள், அரிசனம் நூறுனா நூறு மஞ்சளா, நூறு மஞ்சள் வாங்கி சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வாம்பாங்க அம்மா முளகத்தில் அரைக்க போகும்போது, உண்டா இல்லையா? நூறு மஞ்சளை கடையில் வாங்கி சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம். அந்த நூறு மஞ்சளா, நூறுனா சுண்ணாம்புன்னு அர்த்தம், நூறுனா சுண்ணாம்பு. கீழே படிச்சிருக்கோம் உலகாயுதன் கொள்கையில் அடைக்காய் நூறு சேர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டில் படிச்சிருக்கோம், அதுவும் நூறுனா சுண்ணாம்புன்னு. மஞ்சளையும் சுண்ணாம்பு சேர்த்தா என்ன வரும்? சிவப்பாயிடும், சிவப்பாக வருது. ஆரத்தியில் அதெல்லாம் கரைக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறா, குங்குமத்தை கொட்டி தெரியல கரைச்சி வச்சு கொளுத்தி குத்துறான். காலத்தில் வெத்தலை பாக்கு போடுறவங்க இருப்பாங்க, அவங்கள தேட்டு ஓடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்துருக்குன்னா பொண்ணை வெத்தலை பாக்கு போடுற கழுவி எதுன்னு தேடிட்டு போவாங்க. ஒரு சுண்ணாம்பு கொடுங்கலாம் கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து அதில் கலப்பாங்க. அது சொல்லுகின்றார் சுவாமி, அரிசானம்னு ஒரு கூட அருணம் வந்து எழுந்தார் போலனர். அருணம்னா, அருணம்னா சிவந்த நிறம்னு அர்த்தம், சிவந்த நிறம். அருணம்ங்கிறது சிவந்த நிறம், அதனால அருணாச்சலம்னு பேர் சுவாமிக்கு. அருணாச்சலேஸ்வரர்னு பேர் திருவண்ணாமலை சுவாமிக்கு. பேர் என்ன? ஏன் நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றான் காணர் அப்பர் சுவாமி. நெருப்பு போல இருந்தார் சுவாமி, தக்க தக்க தக்கத்தான மாணிக்க மலையாக பண்ணார். பெரிய சோதி பழம்பாக இருந்தார். திருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் தெரியல, அப்புறம் காய்ச்சி கொடுத்தார். அப்புறம் மலையாக தெரிஞ்சார், பெரிய மாணிக்க மலையாக இருந்தாராம். ஐயோ கண்ணு கூசுது சுவாமி, எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். சரி, கல்மலையாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் நான் மாணிக்க மலையாகவே இருப்போம். ஞான தபோதனருக்கு எப்படி தெரியுமா? மாணிக்க மலையாக தெரியுமா? இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு இப்போ ஞானம் இருக்கா இல்லையாங்கிறது. அதனால் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலைன்னு பாடுறாங்க. ஐயா ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல்னார் ஞான சம்பந்த பெருமான். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிவலர் உரை கோயில்னார். அதனால தான் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு இருக்குது நம்மகிட்ட. அருணாச்சலம் அப்படின்னா அந்த மலை இமாச்சலத்து மேலே சூரியன் உதயம், முத முதல்ல சூரிய கதிர் இந்தியா உள்ள அப்போ தான் படும் பாரதத்துக்குள்ளே, அதனால் அருணாச்சலம்னு பேர். அதனால் மூணு மணிக்கெல்லாம் நம்மளுடைய இந்தியன் கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் அங்கே பொழுதே உடைஞ்சிரும். அதாவது மூணு மணிங்கிறது நமக்கு இப்போ அங்கே ஆறு மணிக்கு தானே பலப்பலன் இருக்குது, அங்கே மூணு மணிக்கே பலப்பலன்னு விழுந்துடும். அப்போ எத்தனை மணிக்கு பொழுது போயிடும்? திருப்பி சாயந்தரம் மூணு மணிக்கு இருட்டாயிடும். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால தான் டே டைம் சேவர் அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க. டே டைம் சேவர்னாக்க ஆறு மணிக்கு தான் டைமு, அப்படி தான் நான் வருவேன் அப்படின்னாக்கா மூணு மணிக்கே பொழுது விடுஞ்சிட்டு ஆறு மணிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு எப்போ ஒம்பது மணி போல அவங்களுக்கு இல்லையா? அப்போ மூணு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும் வேலை செய்யாமல் இருந்தால். அதனால் டே டைம் சேவர் அப்படிங்கிறது மாதிரி எங்கே பகல் பொழுது இருக்கோ அதுக்கு தாப்பில் வேலை நேரத்தை மாற்றி கொள்வார்கள் அந்தந்த ஏரியாவில். எனக்கு பார்த்தீங்களா, இந்த நாடுகள்லாம் பல நாடுகள்லாம் இந்த மாதிரி ஆமாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனால் டாங் அப்படின்னு அந்த வில்லேஜுக்கு போயிரு. அதுதான் முத முதல்ல சூரிய கதிர்கள் படக்கூடிய விஷயம். அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டி. அவன் இந்திரன் திசை அணைவதைத்தான் திருவம்பாவில் சாயம் பாடுறாங்க புனியாசக பெருமானார். அருணன் இந்திரன் திசை அணுகிறன் இருள் போயகன்றது அப்படின்னார். அவன் பொழுது விடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவான். அருண நிறம்னு அதுக்கு பேர், நெருப்பினுடைய நிறத்துக்கு பேர் அருணன்னு பேர் அந்த நிறம். அருணோதயம் தான் அதுதான் அது. அருணோதயங்கிறது அஞ்சு மணிக்கு நடந்துடும். நாலரை மணிக்கு மேலே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் சிவப்பு அந்த ரெட் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு சூரியன் வர ஆரம்பிச்சிடுவார். அதுதான் சொன்னார், பொழுது விடிஞ்சிருச்சுன்னா சூரியன் வந்துட்டாருன்னு அர்த்தம், பொழுது விடிய போகுதுன்னா அருணன் வந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது கருணையிற் சூரியன் இழையழன என கடிமலர் மலரமற்று அன்னலங்கண்டாம்னு பாடுறார் சுவாமி. அதனால் சூரியன் உதயம் நடக்க போகிறது சுவாமி, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே பெருமானாரே எழுந்திருளுங்கள் என்று சாமியை போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதனால் அப்படி அருணம்ங்கிறது இந்த நல்லா சொல்கிறார் பாருங்கள், சிவப்புன்னு சொல்லலாம் அருணம்னு நடப்பாருங்க, அது அப்படி தான் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கலந்திங்கன்னா ஆமாம் சரியாக இருந்தால் ஒரு ஆரஞ்சு கலரில் தான் கிடைக்கும் அது. அதை சொல்லுகிறார், அரிசனம் நூறு கூட அருணம் வந்து எழுந்தார் போல விரிசகம் பொருள்கள் ஞானம் விரைவிட மேவி தோன்றும்னார். விரிசகம் உலகமானது எப்படி தோன்றும்? பொருள்களும் ஞானமும் விரைவிட மேவி தோன்றும்னார். சகம்ங்கிறது உலகம், இப்போ பொருள்ங்கிறது எதை சொல்லுகின்றான்னே தெரியல போவேன். அது என்னது, மாயையா இல்லை வேறு ஏதாவா என்னது? சகம்னு சொல்லியாச்சு, சகம் தான் இது வரைக்கும் பொருள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ சகம் வேறு பொருள் வேறுங்கிறானே, அப்போ அந்த பொருள் எது? பொருளும் ஞானமும் சேர்ந்தால் தான் என்ன உண்டாகும்? சகம் உண்டாகும்னு சொல்லிவிட்டேன். அப்போ அந்த பொருள் எது? உலகம் புரியுதா இல்லையா கேள்வி? வெறி சகம் பொருள்கள் ஞானம் விரைவிட மேவி தோன்றும் தரிசனம் இதுவே. தரிசனம்ங்கிறது தத்துவம். தரிசனம்னா என்ன? தத்துவங்கிற சொல்லலை வருது, ஃபிலாசபின்னு அர்த்தம். தரிசனம்
வேத தரிசனங்கள் அப்படிம்பாங்க, வேதாந்த தரிசனங்கள், தத்துவங்கள். தரிசனம்னா தத்துவம்னு அர்த்தம். அந்த அர்த்தம் தரிசனம் இதுவே என்று தெளிந்திடும் தேரர், தேரர்னா பௌத்த, வீடு பறிவொடும் அடைவீர் என்று பகரும் வழிபாடு என்றான். இதை வைத்து கொண்டு தேர்ந்து வீட்டு முக்தி அடைவீர்களாகுன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்படிப்பட்ட வழிபாடுகள்னு சாமி சொல்லுகிறார். விளங்குதா? இதான் அந்த பாட்டு. அந்த பாட்டில் தான் கருத்து, ஒரே கருத்து சொன்னான். என்ன சொன்னால், பொருள்களும் ஞானமும் சேர்ந்து உலகமாகுதுன்னா, அவ்வளோதான்.